புதிய பாரதி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று 8வது நாள் களப்பணியாக நாம் உசிலம்பட்டி கண்மாயில் இருக்கிறோம். தொடர்ந்து நாம் 58 கிராம பாசன திட்டத்தின் திறப்பு விழாவிலிருந்து தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியாக கொண்டிருக்கிறோம். நேற்று 3 நாட்களாக நமது உசிலம்பட்டி கண்மாயில் நீர் பாய்ந்து கொண்டிருக்கிறது. அந்த நீரை இந்த மக்கள் எவ்வாறு வரவேற்கிறார்கள், அங்குள்ள நிலைமை என்ன, அப்படி என்று நேரடியாக நிகழ்ச்சியில் காண்பிக்கப் போகிறோம். நேயர்களே வாருங்கள் போகலாம். தம்பி இந்த வழி போயிருவியா போறையான்ட்டு? இல்லை, நான் சும்மா நிற்கிறேன் பார்க்குறதுக்கு. நீங்க வந்திருக்கியா? சரிப்பா. இங்கே ஒரு முக்கிய நபர் வந்திருக்கிறார். ஒரு இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடி, ஒரு பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்தவர், அரசியல் சார்ந்த குடும்பத்தை சேர்ந்தவர். ஏதோ அரசியல்வாதி குடும்பத்தை சேர்ந்தவர் என்றாலும் அரசியல் பண்ணுவது மட்டுமல்ல, பல்வேறு பொதுநல மக்களின் நலன் கருதி, இந்த இளைஞர்களின் நலன் கருதி, இந்த மக்களின் வாழ்வாதாரம் கருதி மிகவும் கடுமையாக கூடியவர். சிறு வயதிலிருந்தே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர். அவர் வந்து இளைஞர்களுக்கு ஒரு முன்னோடியாக இருக்கிறார். உசிலை இளையதள நண்பர்கள் என்று ஒரு இணையதள குழுவை உருவாக்கி அதை சிறப்பாக நடத்தி கொண்டு வருபவர் திரு வினோத் அவர்கள். அவர்கள் இந்த கண்மாய்க்கு வந்திருக்கிறார் என்றால் ஒரு காரணத்தோடு தான் வந்திருக்கிறார். அவர்கள் நாம் இயக்கங்கள்லாம் சேர்ந்து கண்மாயை தூர் வரும் பொழுது இளைஞர்களுடைய பங்களிப்பாக இளைஞர்களையும் அழைத்து வந்து அதில் பங்களிக்க செய்தவர். இன்று இந்த கண்மாயின் தண்ணீர் வரவை பார்த்திருக்கிறார். அன்று எந்த மாதிரி நிலைமையில் இருந்தது கண்மாய், நீங்கள் என்ன செய்தீர்கள், இன்று என்ன நிலைமையில் இருக்கின்ற கொஞ்சம் மக்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்கள். பொதுவாகவே வந்து இந்த சமூக செயல்பாடு இயற்கை மீது வந்து ரொம்ப பற்றும் அளப்பரியாத விருப்பமும் எனக்கு இருக்கும். ஏன்னா நீரின்றி அமையாது உலகு அப்படின்ற வள்ளுவனுடைய வாக்குக்கு இணங்க எல்லா பகுதிகள்லேயும் மரங்கள் செடிகள் நீர்நிலைகள் சரியாக இருந்தால் தான் அந்த இடத்துல மக்களும் சரி பல்லுயிர்கள் நிறையா வாழக்கூடிய சூழல் இருக்கும். அந்த அடிப்படையில் இயற்கை மீத நிறைய எங்களுக்கு விருப்பமே இருந்துச்சு. அதன் அடிப்படையில் இப்போ நிறைய ஏரியாக்களில் கம்மாய் தூர் வரக்கூடிய ஒரு சூழலை பார்த்தோம். இந்த கம்மாய் தூர் வர்றதுனால என்ன நன்மைகள் இந்த மக்களுக்கு வர்றதுன்ற அனலைஸ் பண்ணி பார்க்குறப்ப முழுக்க முழுக்க இந்த மண்ணுக்கான ஒரு ராக்கப்பூர்வமான விஷயமாக அது இருந்துச்சு. அன்றைய காலகட்டங்களில் ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பாக 58 கிராம கால்வாய் பாசன சங்கத்தில் அங்கே பேசக்கூடிய அவங்க கூட பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. முதல் முறையாக எங்களை போன்ற மண்ணையும் மக்களை நேசிக்கின்ற இளைஞர்கள் வந்து ஒரு ஆக்கப்பூர்வ கருத்துக்களை அவங்ககிட்ட முன் வச்சோம். இந்த கம்மாயை தூர் வாரினா நல்லாயிருக்குமே, தூர் வாரணுமே, தூர் வாரணும் தொடர்ந்து கோரிக்கையை முதல் கோரிக்கையை விவசாய சங்கத்திலேருந்து நாங்கள் எழுப்பினோம். அதை அவங்க ஏற்றுக்கிட்டு அந்த கம்மாயை தூர் வாடுறதுக்காக நிறைய முயற்சி எடுத்தாங்க. விவசாய சங்கம் மட்டுமல்லாமல் அவங்களோடு இருக்கிற தோழமை அமைப்புகள், வியாபார சங்கம், வர்த்தக சங்கம், அதே போல் அரசியல் இயக்கங்களை சேர்ந்த நிறைய பேர் நிதி உதவி செஞ்சு இந்த கண்மாயை சீரும் சிறப்புமாக தூர்வாரணும். குறிப்பாக கிட்டத்தட்ட 44 ஆண்டுகளுக்கு அப்புறம் அந்த கண்மாய் தூர்வாரப்பட்டுச்சு. லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்கும் இந்த ஊரில், இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் தேவையான விஷயத்தை சிந்திக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்கன்றத அந்த கண்மாய் தூர்வாரின விஷயத்தில் நாங்கள் நிரூபித்து காட்டியிருக்கோம். தொடர்ந்து இது போன்ற பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தம்பி வந்து பார்த்திங்கன்னா சிறு வயது முதலே நான் பார்த்துருக்கிறேன். இப்போ தான் சீமக்கரையெல்லாம் எடுப்புகிறத பற்றி நிறையா பேசுகிறாங்க. ஒரு 13 வயதிலே வந்து சீமக்கரவுளையை ஒழிக்கணும், ஆக்கிரமிப்புகளை தடுக்கணும், நீர்நிலைகளை காப்பாற்றணும்னு சொன்னால் என்ன, இந்த சிறு வயதில் இந்த மாதிரி பண்ணுற இந்த பையன் அப்படின்னு தொடர்ந்து கண்காணித்து வரும்பொழுது இன்னும் அந்த முயற்சிகளை விடாமல் இந்த பையன் பங்கு கொண்டு தான் இருக்கிறார். இது மட்டுமல்லாது இளைஞர்களுடைய அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு சிந்தனையும் இருக்குது. அடுத்த இளைஞர்கள் என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு இருக்காங்க, நிறைய கவலையோடு இருக்காங்க. வேலை கிடைக்கல, தொழில் பண்ண முடியலன்றாங்க. அதை பற்றின தேடுதல் இருக்காரு, அதை பற்றின ஒரு சிந்தனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை, வேலை வாய்ப்புன்றது தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி. இன்றைக்கி நிறையா படிச்சுட்டு இன்றைக்கி இன்ஜினியரிங் காலேஜ் எவ்வளோ அதிகமாக இன்ஜினியரிங் காலேஜ் உருவாக்கப்பட்டுச்சோ அந்த அளவுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படலை. மத்திய மாநில அரசாங்கம் வந்து தொலைநோக்கு சிந்தனையாக இவ்வளோ பொறியியல் கல்லூரி தொழில்நுட்ப கல்லூரிக்கு வேலை இது உருவாக்குறமே, இவ்வளோ பேர் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வெளியேறுவாங்களே அவங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு என்ன செய்வோம்னு சொல்லி ஒரு சிந்தனையில் இல்லை. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் நல்லா படிக்கிற இளைஞர்கள் எப்படியாவது கஷ்டப்பட்டு கேம்பஸில் போயிடுறாங்க. இன்றைக்கி இருக்கிற சூழலில் தொழில் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தொழில் வாய்ப்பை இளைஞர்கள் பயன்படுத்தி அந்த வாய்ப்புகளில் போகலாம்.
அதேபோல் தனியார் நிறுவனங்கள் கொஞ்சம் போராடி பெற்றீங்கன்னா அந்த தனியார் நிறுவனங்களுக்கும் வேலைக்கு போகலாம். அதேபோல் வேலை இல்லைன்னு நினைக்கிற இளைஞர்கள் எங்களை போன்றவர்களை தொடர்பு கொண்டால் நாங்கள் நிறையா தொடர்பு இருக்குது. எங்களை போன்ற இளைஞர்கள் வாழ்வில் முன்னேற்றம் அடையணும், வேலைவாய்ப்பு இது போன்ற விஷயங்களை தன்னிறைவு அடையணும்னு சிந்திக்கக்கூடிய நிறைய பெரிய நண்பர்கள் அது போன்ற குழுக்கள்லாம் இருக்குது, அவங்களோட தொடர்பில் இருக்கும். வேலைவாய்ப்பு வேணும்னா சொல்லுங்கள், அதுக்கான பணிகளை செஞ்சு கொடுக்குறோம். சமூக சேவையாகட்டும் பொது சேவையாகட்டும் நமது பகுதியில் எண்ணற்ற இளைஞர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு சில விரல் விட்டு எண்ணக்கூடிய இளைஞர்கள் தான் முன் வந்து சில காரியங்கள் செய்கிறார்கள். அதை பல்வேறு வகையில் நிறைய இளைஞர்கள் இதில் பங்கு வர்ற மாதிரி என்ன திட்டம் இருக்கா, எதுவும் திட்டம் இருக்கிறதா உங்களுக்கு? இன்றைக்கி முன்பு அந்த ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து அரசியல் இயக்கங்களோட தாக்கம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, கொஞ்சம் சூழலும் நல்லா இருந்துச்சு, இளைஞர்கள் தன்னார்வாக வந்து இந்த பணிகளை செஞ்சிட்ருக்காங்க. இன்றைக்கி அரசியல் இயக்கங்களோட வீரியமும் அரசியல் இயக்கங்கள் பிளவுபட்டு போனதுனால அந்த அரசியல் இயக்கத்தில் சேர்ந்து அதுக்கான பணிகளை செய்யக்கூடிய சிந்தனையில் அந்த இளைஞர்கள் போயிட்டாங்க. ஆனால் ஒரு சில இளைஞர்கள் இருக்காங்க, விரைவில் அவங்கள ஒருங்கிணைச்சு இது போன்ற நலத்திட்ட பணிகளை அந்த மக்களுக்கான மண்ணுக்கான பணிகளை செய்வோம். ரொம்ப நன்றிங்க தம்பி. இந்த மண்ணின் மீது உள்ள ஒரு ஒரு பாசத்தினால் தொடர்ந்து தங்களுடைய பணியை சிறப்பாக செய்து வர்றார் என்று நம்புகிறோம். தொடர்ந்து தம்பி வந்து இன்னும் சில கருத்துக்களை சொல்ல விரும்புகிறார், சொல்லுங்கள். குறிப்பாக 58 கிராம கால்வாய் பாசனம் முதல்ல அதாவது கிராமந்தோறு பிரச்சாரத்தை கடந்த ஒரு 6-7 வருடங்களுக்கு முன்னாடியே வந்து இளைஞர்களாக முதல்ல அந்த வேலையை செஞ்சோம். அதன் அடிப்படையில் அந்த பகுதியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அது மட்டும் அல்லாது தொட்டிப்பாளங்களுக்கு இங்கே இருக்க இளைஞர்கள் அன்றைய இணையதள நண்பர்களும் தொட்டிப்பாளங்கள் நேரடியாக சென்று அந்த தொட்டிப்பாளங்களை ஆய்வு மேற்கொண்டு அந்த பணிகள்லாம் பார்வையிட்டு வந்தோம். குறிப்பாக இந்த 58 கிராம கால்வாய் பாசனம் இந்த மண்ணின் மைந்தர்கள், மண்ணை நேசிக்கக்கூடிய தலைவர்கள் பிஎன் வல்லரசு காலத்தில் 1996 நாங்கள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படிச்சுட்டு இருந்த காலத்தில் பிஎன் வல்லரசு அவர்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்தார். அதற்கு பின்பாக சந்தானம் அவரும் ஒரு சில நிதிகள்லாம் பெற்றுத்தந்தாது. இறுதியாக இந்த திட்டத்தை முழுவதும் முடிப்பதற்காக முனைப்புடன் அன்றைய சட்டமன்ற உறுப்பினர் திரு டாக்டர் பி வி கதிரன் அவர்கள் 8 கோடி 7 லட்சம் பற்றாக்குறை நிதி, 1 கோடி ரூபா பற்றாக்குறை நிதிகளை பெற்றுத்தந்து கிட்டத்தட்ட 22 ஆண்டுகளாக தொடர்ந்து இழுத்தடிப்பு செய்யப்பட்ட அந்த திட்டத்தை செயல்பாட்டு கொண்டு வந்தார். இது போன்ற எண்ணற்ற விவசாய சங்கத்தினுடைய பச்சைத்துண்டு பெருமாள் உட்பட அதே போல் திரு தமிழ்செல்வன் என்ற முனியாண்டி அதே போல் சிவாண்ணன் இது போன்ற நிறைய போராளிகள் இந்த 58 கிராமத்தை சக்ஸஸ் பண்ணுறதுக்காக உழைத்தாங்க. அவங்கள இந்த நேரத்தில் போற்றி வணங்குகிறேன். இப்போ இந்த கம்மாயில் தொடர்ந்து தண்ணி வரவு வந்துக்கிட்டு இருக்குது. இது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. 22 ஆண்டுகளுக்கு மேலே உழைத்த உழைப்புக்கு கிடைத்த பயனாக இருக்குது. வெகு விரைவில் இன்றைக்கி 900 அடிக்கு கீழே இருக்கிற தண்ணி ஒரு 300 அடி 400 அடி 500 அடி வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தம்பி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், கொரோனா காலத்தில் வந்து வெளியே நடமாட முடியாத ஒரு சூழ்நிலையில் வந்து போலீஸ் காவல்துறை அதிகாரிகளுடன் சேர்ந்து சிறப்பாக சமூக சேவை செய்து பணிபுரிந்தார்கள் தன்னார்வலர்களாக, அதையும் வழிநடத்தி செய்தார். அந்த நேரத்தில் நமது புதிய பாரதி வந்து பதிவு பண்ண முடியவில்லை. அதை இளைஞர்களை எப்படி ஒன்று சேர்த்தீர்கள், அந்த கஷ்டமான சூழ்நிலையில் என்னவாறு பணிபுரிந்தீர்கள் என்பதையும் நமது நேயர்களுக்காக கூறுங்கள். இல்லை, குறிப்பாக வந்து சமூக சேவை இது போன்ற விஷயங்களில் ஈடுபாடு இளைஞர்களுக்கு ரொம்ப கம்மி. ஆனால் அன்றைக்கி இருக்க சூழல் அப்படி, அதாவது வீட்டை விட்டு எப்படியாவது வெளியில் வந்துடணும், ஸோ அதுக்கான வாய்ப்பை தேடணும் அப்படின்ற ஒரு சூழல் இளைஞர்கள் அந்த மாதிரி சிந்திக்கக்கூடிய இளைஞர்களை அந்த சிந்தனையிலேருந்து வெளியே கொண்டு வந்து, சரி வெளியே வந்துட்டீங்க, வீட்டுக்குள்ளே முடங்கி கிடைக்க உனக்கு பிடிக்கல, ஆனால் அந்த வெளியே வந்த நேரத்தை சமூகத்துக்காக அந்த மக்களுக்காக சேவை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட இளைஞர்களை ஒருங்கிணைச்சு உசிலம்பட்டி வட்டாரம் தொகுதி முழுவதுமே தொடர்ந்து கொரோனா தடுப்பு பணி, சமூக இடைவெளியை கடைப்பிடிக்கிறது, அதே போல் மாவட்ட ஆட்சியர் பாராட்டக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வேலையை செஞ்சோம். அதாவது மதுரை மாவட்டத்தில் எங்கும் பண்ணாத அளவுக்கு ஒரு பார்க்கிங்கை வந்து அரசு மேல்நிலை பள்ளியில் மைதானத்தில் ஏற்படுத்தணும். முழுக்க முழுக்க எங்கள் சொந்த சிந்தனையில் சொந்த காசுலேயே அதை உருவாக்கணும். மாவட்ட ஆட்சியர் உட்பட ஆர்டிஓ ராஜ்குமார் உட்பட அனைவரும் கூட்டு எங்களை பாராட்டினாங்க. இது போன்ற தன்னார்வ பணிகளில் நிறைய இளைஞர்கள் சிந்தனையோடு சிந்தித்து அந்த இணையத்தோடு முடங்கிடுறாங்க, அந்த வீட்டோடு உட்காந்துறாங்க. அந்த மாதிரி இளைஞர்கள் அதை தாண்டி இது போன்ற சமூக பணிகள் செய்கிறதுக்கு வரணும்.
ரொம்ப நன்றிங்க தம்பி. அந்த தன்னார்வலர் அதாவது கொரோனா காலத்தில் ஒரு 100 இளைஞர்கள் பணிபுரியதை நாம் பார்த்தோம். இன்னும் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அந்த மாதிரி ஒன்று திரட்டி உசிலைப்பட்டி பகுதியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி சிறந்த சேவைகள் தாங்கள் செய்வீர்கள் என்று நம்புகிறோம். ரொம்ப நன்றிங்க தம்பி. வணக்கம்ப்பா. 40 ஆண்டுகளுக்கு மேலாக கண்மாய் தூர் வராமல் கிடந்தது தாங்கள் அறிந்ததே. அதை லயன்ஸ் கிளப்பு பல்வேறு இயக்கங்கள் முன்னின்று 2 முறை தூர்வாரின. இந்த வருடம் வந்து இளைஞர் குழு ஒன்று அதை தூர்வாரியது. ஆனால் அதற்கு முன்னமே நமது கண்மையை பற்றின விழிப்புணர்வை 20 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து எழுப்பி வந்தார்கள் இங்குள்ள தன்னார்வலர்கள். அதில் முக்கிய நபர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. எப்படி வெளியிட்டார்கள் என்றால், தொடர்ந்து பிராய்லர் கோழி அப்போதே ஆரம்பிச்சிருக்கு. இந்த வழியில் வந்து பிராய்லர் கோழி கழுவி கொட்டக்கூடாது, அது வந்து நோய் பெறும் அபாயம் இருக்குது, சாக்கடை நீர் கலக்கக்கூடாது அப்படின்னு தொடர்ந்து பத்திரிகைகள் எழுதி வந்தாங்க. யார் இவங்க எழுதுறாங்கன்னு நானே சிறு வயதில் கண்டுபிடிக்க முடியல. எவங்க எழுதுறாங்க, என்ன செய்கிறாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி தொடர்ந்து அவங்க குழு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த பகுதியில் இன்று அளவுக்கு தன்னார்வலர்கள் வந்து விழிப்புணர்வாக்கி இன்று 58 கிராம தண்ணீரும் இங்கே வந்து சேர்ந்துள்ளது. அந்த நிகழ்ச்சியை கண்டுகளிக்க இங்கே வந்திருக்கிறாரு. அவர் ஆரம்ப காலத்தில் அவங்க குழு வந்து எப்படி இதை இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவர்கிட்டே கேட்போம். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தற்சமயம் இந்த சமூக சேவையை மட்டும் செய்யவில்லை, தன்னார்வலர் பல்வேறு பணிபுரிகள், அதில் முக்கியமானது மூக்கியாத்தவர் அறக்கட்டளை நமது உசலை பகுதியில் இன்று ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுத்து பல்வேறு பணிகளில் அமர்த்தி நம் பகுதியை முன்னேற்றுவதற்கு மிக முக்கிய பொறுப்புகளில் ஒருவராக இருக்கிறார். அவர் அதனுடைய செயலாளர் இங்கு பொருளாளர் ஐ ராஜா அவர்கள் அவர் வந்திருக்கிறார். அவரிடமே கேட்போம், ஐயா இந்த கண்மாய்க்கு தாங்கள் ஆரம்ப காலத்தில் எந்த மாதிரி இருந்தது, எந்த மாதிரி விழிப்புணர்வை ஏற்படுத்தினீர்கள் என்று நீங்களே கூறுங்கள். வணக்கம். உசிலம்பட்டி கண்மாய்க்கு 58 கிராம கால்வாய் திட்டத்தின் மூலமாக இன்று தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் இதற்கு முன்பு 20 ஆண்டுகளுக்கு முன்பு நகர்நல சங்கம் என்று உசிலம்பட்டியில் ஒன்று ஆரம்பித்திருக்கிறோம். அதிலிருந்து சட்டமன்ற மனுக்குழுக்கு நாங்கள் மனு அனுப்பி அதன் மூலியமாக மாவட்ட ஆட்சித்தலம் சென்று இந்த கம்மாயை தூர்வரப்பட வேண்டும், தண்ணீர் கொண்டு வர வேண்டும். 20 ஆண்டுகளாக போராடி பெற்றதுதான் இந்த 58 கால்வாய் திட்டம். இன்று முக்கியத்தினுடைய கனவு திட்டமான 58 கால்வாய் திட்டத்தை பிஎன் வல்லரசு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பிஎன் வல்லரசு அவர்கள், திராவிடர் முன்னேற்ற கழக தலைவர் டாக்டர் கலைஞரிடத்தில் போராடி பெற்றது தான் இந்த 58 கால்வாய் திட்டம். இன்று விவசாய சங்கங்கள், இளைஞர் அமைப்புகள், பல அமைப்புகள்லாம் சேர்ந்து தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். இதுக்கு முன்பு இந்த 10 வருஷம் முன்பு இந்த கம்மாயை பூரா சீமா கல்வியாக திறந்துச்சு, பூரா கோழி கல்வியாக இருந்துச்சு. இதை எப்படியும் சுத்தப்படுத்தணும்னு சொல்லி லயன்ஸ் கிளப்பிலிருந்து முயற்சி செய்தார்கள். அதற்கு இங்கே இருக்கிற சங்கம், லயன்ஸ் கிளப்பு மற்றும் கன்சியூமர் அமைப்பு, நகர்நல சங்கம் இப்படி போன்ற பல அமைப்புகள் 500,000 ரூபாயை கொடுத்து தான் இதற்கு இது முதல் அமைத்தது அந்த லயன்ஸ் கிளப்பு தான். அதற்கு உறுதுணையாக இருந்தவர் பிரேம்குமார் ராஜ் டிவி இருந்து, பிரேம்குமார் தான் அந்த கம்மாயை தூர்வாரதுக்கு முழுசாக ஒரு மாதம் தன்னை அர்ப்பணித்து கொண்டு இந்த இதை செயல்படுத்தி கொண்டிருந்தார்கள். இருந்தாலும் இப்பொழுது இளைஞர்கள் கொஞ்சம் இப்போ இந்த ஆண்டுகள் இளைஞர்கள் இந்த சீமகரவையை ஆற்றியிருக்கின்றார்கள். இருந்தாலும் இன்னும் முழுமையாக செயல்படுத்த முடியவில்லை. இருந்தாலும் அரசாங்கம் இதற்கான நிதியை இன்னும் ஒதுக்கப்படவில்லை. மற்ற இடத்து மராமத்து பணி என்று எல்லா கம்மாய்களுக்கும் நடக்கதே ஒழிய இந்த உசிலம்பட்டி கம்மாய்க்கு பொறுத்தளவுக்கு மராமத்து பணி 1 ரூபாய் கூட இன்னும் ஒதுக்காமல் இருப்பதுதான் உண்மையிலே வேதனையாக இருக்கின்றது. உசிலம்பட்டியை பொறுத்தளவுக்கு உசிலம்பட்டிக்கு கல்வி தண்ணி பூரா இந்த கம்மாய்க்குள்ளே தான் வருது. அதற்கான பாதாள சாக்கடை திட்டங்கள் நகராட்சி சார்பாக எதுவுமே இன்ன வரைக்கும் ஏற்படுத்தவில்லை. இந்த தண்ணியெல்லாம் வெளியே கொண்டு போய் இந்த தான் சுகாதாரமாக இருக்கும். ஏன்னா பிரதமர் மோடி அவர்கள் சுகாதாரம் முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள். ஆனால் இங்கே உசிலம்பட்டியை பொறுத்தளவுக்கு நகராட்சி நிர்வாகம் சுகாதாரத்திற்கு முன்னுரிமை கொடுக்கப்படாமத்தால் இன்னமும் உள்ள கோழி கழுவு தான் கொட்டுப்படுகின்றார்களே. யூரினல் பாயிண்ட் எந்த இடத்துலையும் எந்த தெருவிலையும் பேரை ரோடு, தேனி ரோடு, 3 அமைப்புகள் இருக்குது. மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் உசிலம்பட்டிக்கு வந்துட்டு போகிறன்ற இடம் தான். ஆனால் அது ஒரு இடத்துல கூட ஃப்ரீ யூரினல் பாயிண்ட் எங்கேயுமே இல்லை. அதை மாவட்ட ஆட்சித்தலைவரும் ஆர்டிஓ அவர்களும் நகராட்சி நிர்வாகமும் அரசாங்கமும் முதல் உடனடியாக அந்த யூரினல் பாயிண்ட் எங்கெங்கே மக்களுக்கு செய்ய வேண்டும் என்பதை முதல் அது செய்து கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் இப்போ
300 கனஅடி தண்ணீர் வை டேம்லேருந்து வரணும், ஆனால் 150 கனஅடி இப்போ வந்துருக்கு. அந்த 150 கிளை கழுவையில் கொஞ்சம் பிரித்து விட்டாங்க. இந்த கம்பாய்க்கு 5 நாள் ஆச்சு, இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்தாத்தே வறுமை ஒழிய இல்லாட்டி இருக்கிற தண்ணி குறைஞ்சி போகும்போது எங்களுக்கு அச்சப்பாடு இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து உசுரம்படி கம்பாய் நெப்பிட்டு கூட கிளை கழுவைக்கு கொண்டு போனதா கூட இதை முடித்தோடனே அந்த கழுவை நெப்பருக்கான வாய்ப்பு இருக்குது. அங்கிட்டு பாதி பிரித்து இங்கிட்டு பாதி பிரித்ததுனால எந்த கம்மாய்க்குமே சரியாக தண்ணீர் நிரம்பப்படாமத்தான் செல்லும் என்ற அச்சம் இருப்பது. தயவுசெய்து பின்னுடைய அதிகாரிகள் ஃபஸ்ட்டு வந்து உசுரம்பட்டி நெப்பிட்டீங்களா? ஏன் என்ன சொல்கிறோம்னா உசுரம்பட்டியில் தான் மக்கள் தொகை அதிகமாக இருக்குது. கிரவுண்ட் வாட்டர் இங்கே வந்து தண்ணியே இல்லாமல் இருக்குது. 1000 அடி இருந்தாத்தான் தண்ணி இருக்கிறது. அந்த கம்மாய் நெப்புனாத்தையும் உசுரம்பட்டியே வாழ்வாதாரம் இருக்கு, இல்லாட்டி வாழ்வாதாரமே இல்லாமல் போகுது. இதை நெப்பின பின்னாடி கிளைக்கால் வகைகள் ஒவ்வொரு கம்மாயாக கொண்டு போய் சென்றால் நிச்சயம் எல்லா கம்மாய்க்கு நெப்பிற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு முன்பே எனக்கு உனக்குன்னு பொங்கச்சோறு வாங்கினது மாதிரி ஆளுக்கு ஒரு கரண்ட் எடுத்து ஓடுறது மாதிரியே இருக்காது ஒழிய அது ஒற்றுமை இல்லாமல் இருக்குது. அது உண்மையிலே பெரிய வேதனையாக இருக்குது. என்னை பொறுத்தளவுக்கு வேதனையாக இருக்குது. ஒரு ஒவ்வொரு கம்மாயாக நப்பி கொண்டு போனால் தான் கடைசி எல்லை வரைக்கும் கொண்டு செல்ல முடியும். இல்லாட்டி எந்த எல்லையுமே தொடாமல் இந்த 20-25 நாளைக்கு சொல்லியிருக்காங்க அரசாங்கம் சொல்லியிருக்கு. இந்த 25 நாளுக்குள்ளே எந்த கம்மாயுமே நம்பாத சூழ்நிலை உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்க ஒழிய நம்புறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. தயவுசெய்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அரசுக்கு இதை உடனடியாக செய்து ஒவ்வொரு கம்மாயாக போகல் வரிசையாக எந்த கம்மாயை முதல் நிற்பணுமோ அதுக்கு முன்னுரிமை கொடுங்கள். அடுத்து கிளை கால்வாய்க்கு அதுக்கு முன்னுரிமை கொடுங்கள். அப்படி தொடர்ச்சி எல்லா மக்களுக்கும் பயன்படுற அளவுக்கு எல்லா கம்மையும் நிற்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டுமாய் உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி முக்கியத்தவர் அறக்கட்டளை ஒன்று 10 ஆண்டுகளாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இளைஞருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குறதுக்காக சுமார் 500 பேர் இன்னைக்கு அரசு வேலைக்கு நாங்கள் கொண்டு சென்றிருக்கின்றோம். தொடர்ச்சியாக அந்த பணியும் செய்து கொண்டோம். ஏன்னா இங்கே வளம் பார்த்த பூமி தான், எந்தவித விவசாயத்துக்கு எதுவுமே இல்லை. இது வந்து குடிக்கத்தான் தண்ணி ஒழிய விவசாயம் பண்ணுறதுக்கான தண்ணி இல்லை. இந்த 50 கால தண்ணி வர்றது கூட குடிக்கிறது தான் தண்ணி ஆகுமே ஒழிய விவசாயத்துக்கு நிச்சயமாக அது பயன்படாது. அதனால் நாங்கள் இளைஞர் போலத்தை நாங்கள் வேலைவாய்ப்பை உருவாக்குறதுக்கு தான் நாங்கள் தயார் பண்ணி கொண்டிருக்கோம். ஏன்னா இவங்களுக்கு பிறகு வேறு விவசாயத்தை விட்டால் வேறு இல்லை. இல்லாட்டி திருப்பூர் போகணும், இல்லை முருகு போட போகணும். இந்த ரெண்டை தவிர இந்த உசுரம்படி தொழிற்கு மக்களுக்கு வேறு வேலைவாய்ப்பே இல்லை. சிறிய தொழிற்சாலையும் இல்லை, பெரிய தொழிற்சாலையும் இல்லை. அதனால் நாங்கள் இளைஞர்கள் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குறதான் எங்களுடைய முக்கியத்துடைய அறக்கட்டளை. தொடர்ச்சியாக நாங்கள் அவளுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கோம். இப்போ சிஎஸ்சி கம்ப்யூட்டரும் நாங்களும் சேர்ந்து இலவச கணினி பயிற்சி நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதன் உசுரம்படி பஸ் ஸ்டாண்டில் யூனியல் பாயிண்ட்டு மாவட்ட ஆட்சித்தலைவரும் நகராட்சி நிர்வாகமும் பிக்கிம் அறக்கட்டும் சேர்ந்து ஃப்ரீ யூனியல் பாயிண்ட் ஒரு 4.5 லட்சம் ரூபாயில் எஸ்டிமேட் போட்டிருக்கோம். அதுவும் நாங்கள் செய்யறதுக்கான முயற்சி செய்து கொள்கிறோம். இப்படி பலதரப்பட்ட பொது தன்னார்வ நிறுவனங்கள் நாங்கள் செய்து கொடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்தி கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். முக்கிய தேவர் அறக்கட்டளை மூலம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு பயிற்சி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. அது இலவசமாக எந்த மாதிரி அடிப்படையில் ஆனுங்கன்னா அந்த மாதிரி பயிற்சி கொடுக்குறேன்னு கொஞ்சம் இளைஞர்களுக்கு தெளிவாக சொல்லுங்கய்யா. இலவசந்தான் இந்த 10 ஆண்டுகளாக எல்லாருக்குமே இலவசந்தான். குரூப் 4, குரூப் 2, எஸ்ஐ, விஓ, போலீஸு அனைத்து பேருக்குமே இலவசமாக தான். அது கூட இந்த போன இந்த போலீஸ் பயிற்சிக்கு 300 பேர் இளைஞர்கள் வந்து பங்கெடுத்துக்கிட்டாங்க. அதில் உசுரம்பட்டி டிஎஸ்பி அவர்கள் இந்த சனி ஞாயிறு 2 நாளைக்குமே இலவசமாக உணவும் கொடுத்தாரு இந்த உசுரம்பட்டி டிஎஸ்பி அவர்கள். அதில் உண்மையில் இந்த நேரத்தில் நாங்கள் அவருக்கு நன்றி கலந்த வணக்கத்தையும் கூறிக்கொள்ள கடமைப்பட்டுக்கின்றோம். ஏன்னா இந்த இளைஞர்கள் வறுமை கோட்டுக்கு இடைகள் தான். இன்னும் தொடர்ந்து நாங்கள் பயிற்சி கொடுத்துக்கே இருக்கணும். அனைவரும் இன்னும் நிறைய பேர் தெரியாமல் இருக்குது. இந்த அறக்கட்டளை என்ன செய்யறாங்க தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. அனைவருமே இதை கூட உங்களுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கின்றோம். படித்த இளைஞர்கள் 10வது படித்தவர்களுக்கு தான் தனியார் வேலைவாய்ப்பும் சாதித்தேன், அரசு வேலைவாய்ப்புக்கும் எப்பொழுதும் எங்களை அணுகினார்கள். நிச்சயமாக அந்த வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் ஐ ராஜா அவர்கள். அதாவது விவசாயிகளுடன் ஆர்வமாகவும் ஒரு பிற திட்டமில்லாதனாலும் தண்ணீர் பிரிந்து செல்வதால் யாருக்கும் பிரயோஜனப்படாது, அதை ஒரு ஒருமித்த கருத்தோடு பேசி இது பண்ண ஒன்று சேர்ந்து நப்பினா நல்லா வரும்னு சொல்லிடுறாரு. அதை வந்துங்கய்யா அதிகாரிக்கு தான் அதை முறைப்படுத்தணும். ஏன்னா எல்லாமே ஆர்வமாக இருப்பாங்க, நம்ம அம்மா என்ன பண்ணுற ஆர்வத்தில் இருக்காங்க. இந்த தகவல் வந்து அதிகாரிகிட்ட போய் சேரட்டும். அடுத்து வந்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு பயிற்சி பற்றி தெளிவாக சொன்னார். இளைஞர்களை இதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. நம்ம இந்த பகுதியில் பூராமே நீ விவசாயத்தை வச்சுலாம் வாழ முடியாது. இந்த 58 கிராம பாசன தண்ணீர் கூட குடிநீர் ஆதாரம் தான் முக்கியம். மற்றபடி விவசாயம் பண்ணியில் நம்ம பிழைக்க முடியாது. இங்கே இருக்கிற இளைஞர்கள்லாம் வந்து படிச்சுட்டு இங்கேயும் வேலை கிடைக்காது. அப்போ வெளியே வேலைக்கு போகணும்னா நம்மளுக்கு அடிப்படை பயிற்சி வேணும். அதில் மூக்கியத்தவர் அறக்கட்டளையிலிருந்து நிறைய பயிற்சிகள் கொடுக்குறாங்க. எந்த விதமான கட்டணமும் இல்லை. அதை அணுகி தனக்கான வேலையை தேர்ந்தெடுத்துக் கொள்ள உமாறு இளைஞர்களை கேட்டுக்கொள்கிறேன்.
சுலமட்டி என்றால் குலதெய்வம் நிரம்பிய ஊர். ஆனால் எல்லா பொதுமக்களுக்குமே இந்த பகுதி தான், கருமாத்தூர் உசிலமட்டியில் தான் அனைத்து குலதெய்வங்கள் இருக்கிறது. ஆனால் ஒவ்வொருவருடைய குலதெய்வ வரலாறு அவங்கவுங்களுக்கே தெரியாது. அத்தனை குலதெய்வ வரலாறை தெரிந்த ஒரே மனிதன் புலவர் சின்னன்ஐயா இங்கே வந்திருக்காங்க. அவர் வந்து இந்த ரிட்டையர் ஆனாலும் பிகேஎம் அவர் அறக்கட்டளையில் தலைவராக இருந்து கொண்டு இந்த இளைஞர்களுக்கு பொறுப்பேற்று பயிற்சி கொடுத்துட்டு இருக்கார். ஐயா வந்து கண்மையை ஆர்வமாக பார்க்க வந்திருக்கிறார். ஐயா என்ன பார்த்தீங்க, அதை பற்றி இந்த கண்மையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த கண்மாயை பற்றி, உசிலம்பட்டி கண்மா ஒரு புகழ் வாய்ந்த கண்மாயாக ஒரு காலத்தில் விளங்கியிருக்கு. இதுக்கு நிறையா நிலங்கள், நிறைய வயல்களாக இருந்திருக்கு. ஒரு நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு தடவை கம்மாபெரி உடைஞ்சதாக கூட சொல்லியிருக்காங்க. ஆனால் அது காதில் கேட்டமே தவிர இந்த கம்மாபெரி முழுமையாக காட்சி அளித்தது வெகு நாளாகிவிட்டது, பல ஆண்டுகள் தாண்டி விட்டது. இப்பொழுது செயற்கையாக 58 கிராம கால்வாயை தயார் செய்து உசிலம்பட்டி கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் சந்தர்ப்பம் ஏற்பட்டு அது உசிலம்பட்டியை நோக்கி, உசிலம்பட்டி கண்மாயை நோக்கி அது வருகிறது என்று கேட்குற அந்த இன்பமான மகிழ்ச்சியான அந்த செய்தி உசிலம்பட்டி மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி. அது நடந்துருக்கிறது. இது பற்றிய இந்த கண்மாய் இப்பொழுது வயல்களே இல்லாத நிலையாகி மக்களுக்கு குடிதண்ணீருக்காக, வருங்காலங்களில் குடிதண்ணி கிடைப்பதற்கு வாய்ப்பாக இந்த கண்மாய் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த கண்மா சுத்தப்படாமல், அது பாதுகாக்கப்படாமல், எங்கு பார்த்தாலும் சீமக்கரை முளைச்சி, அதாவது மக்களெல்லாம் இயற்கை அவதிக்காக வர்றவங்க இந்த பகுதியில் தான் இயற்கை கழிவு செய்வதற்கான இடமாக மாறிக்கிட்டு இருக்கே தவிர, இது ஒரு தூய்மையான அந்த உசிலம்பட்டி நகரம்னா எவ்வளவோ நல்லா இருக்கு நினைத்து வருகிற மக்கள் அந்த கம்மாக்கரை வழியாக வருகிற போது இந்த நாற்றம் துர்நாற்றம்லாம் இருக்கிறத நினச்சி பொதுமக்கள் கவலைப்படுறாங்க. இந்த கண்மாயை சீர்திருத்தம் செய்து ஒரு எல்லா மக்களுக்கும் பலனுள்ளதாக இந்த கண்மாய் இருக்கணும். இப்பொழுது வரக்கூடிய இந்த 58 கிராம கால்வாய் தண்ணி இங்கே நிறையிற பொழுது இந்த கண்மாய் தூய்மையாக ஒருவேளை இருந்தால், அது அந்த காலங்களில் படகு ஓட்டியதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் சின்ன பிள்ளையில், தெற்கே இருந்து வடக்கே மே நாலு பக்கமும் படகு செஞ்சு அதில் ஏற்றி நீர் சுற்றி வருகிற உல்லாசத்தெல்லாம் பார்த்த ஒரு கண்மா இன்றைக்கி இது ஏதோ வனாந்தரமாக உலகத்திலே பார்க்காத ஒரு பகுதியாக காட்சி அளிக்கிறது. அதை மாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த 58 கிராம தண்ணி வர்றதை முன்னிட்டு பொதுமக்களும் சரி அரசும் சரி ஏகமனதாக இருந்து கண்மாயை சுத்தப்படுத்தி அழகான கம்மாயாக்கணும்னு எல்லாருடைய விருப்பம். இப்போ நாங்கள் சமீப காலமாக உசிலம்பட்டியில் பிகேஎம் இளைஞர் மேம்பாட்டு அறக்கட்டளை தோண்டி பள்ளி பிள்ளைங்களுக்கு பள்ளி அரசாங்க வேலை பெறுவதற்காக படித்து பட்டம் பெற்றவர்களுக்கு பயிற்சி கொடுத்து பல 400-500 மாணவ பிள்ளைகள் வரைக்கும் இன்று அரசு வேலைக்கு போயிருக்கிறார்கள். ஆனால் அதை மட்டும் செய்தால் போதாது என்று அது கூட இன்றைக்கு உசிலம்பட்டியில் இலவச கழிப்பறை செய்யப்பட்டு பல ஆண்டுகளாக இருந்தும் அது பயன்படாமல், மக்களுக்கு பயன்படாமல் அது உடைந்து நொறுங்கி கிடக்கிறதை பார்த்து இன்று இருக்கிற இந்த பிகேஎம் இளைஞர் மேம்பாட்டு அறக்கட்டளை தனித்து அரசுத்தை அணுகி மாவட்ட ஆட்சியரை அணுகி அது இலவச கழிப்பறையை எல்லா மக்களுக்கும் பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதற்காக இப்பொழுது அரசுக்கு, அரசு சார்பாக பிகேஎம் இளைஞர் மேம்பாட்டு அறக்கட்டளை சார்பாக அதற்குரிய 2,00,000 ரூபாயை மதுரை உசிலம்பட்டி நகரசபையில் செலுத்திவிட்டோம். இனி அடுத்து அரசு 2,00,000 ரூபாயை போட்டு அந்த கழிப்பறையை நமக்கு நாமே திட்டம் என்று சொல்கிறார் இல்லையா, அந்த திட்டத்திலே அதை சுத்தப்படுத்துவதற்காக விரைவில் நடவடிக்கை எடுக்க இருக்கிறோம். அது எதற்காக என்றால், இந்த கம்மாக்கரையில் மக்கள் தங்களுடைய அந்த இயற்கை உபாதியை கழிப்பதற்காக வந்து கம்மாக்கரையை ஒரு அசிங்கப்படுத்துகிற ஒரு நாற்றம் எடுத்த பகுதியாக வைத்திருப்பதை தடுப்பதற்காக இது ஒரு முதல் முயற்சியாக இந்த உசிலம்பட்டி பேருந்து நிலையத்திருக்கிற அந்த இலவச கழிப்பறையை இப்பொழுது பராமரிப்பு செய்து பயன்படுத்துவதற்காக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப நன்றிங்க. முக தவிர அறக்கட்டளையின் செயலாளரும் இங்கே வந்திருக்கிறார். அவர் கடந்த முறை தண்ணீர் வெள்ளாட்டத்தின் போதும் இங்கே வந்திருக்கிறார். அவர் ஒரு முக்கியமான பொறுப்பிலிருந்து இப்போ ரிட்டையர் ஆகிருக்கிறார். சுகாதாரத்துறையில் மிகப்பெரிய பதவியில் இருந்துக்கிட்டு இந்த பணியை பார்க்க வந்திருக்கிறார். அவர் பார்வையில் பார்த்தோம்னா இந்த கம்மாயோடைய அன்றைய நிலைமை இன்றைய நிலைமையும் சேர்த்து, இந்த ஏன்னா கொரோனா காலத்தில் வந்து நம்ம நோய் தொற்று அபாயம் வந்து கடுமையாக இருக்குது, இன்னும் நம்ம விட்டு கொரோனா போகலை. நம்ம இவ்வளவு குடியிருப்பு பகுதியிலே இருந்துக்கிட்டு இந்த கண்மாய் இத்தனை தடவை சுத்தம் பண்ணியும் இப்போ இருக்கிற நிலைமை என்ன மாதிரி இருக்குது, இதனால் என்ன பாதிப்பு வரும்ன்ற அவர் பார்வையில் கேட்போம். வணக்கம். வணக்கம் வணக்கங்கய்யா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உசிலம்பட்டி கம்மாய் 58 கால்வாய் திட்டத்தில் தண்ணீர் வந்து வெகு சிரமப்பட்டு கொண்டு வந்து தலை வைக்க வேண்டிய நேரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா
பன்னிகள் மற்றும் மனித கழிவுகள் கோழி கழிவுகள் லோடு லோடாக கொண்டு வந்து கொட்டியிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரே இப்போ காற்று வந்து எங்களுக்குள்ளே நிற்க முடியலன்னு பேட்டி கொடுக்க முடியல. எனக்கு இடதுபுறத்தில் வந்து பார்த்திங்களா நாய் வந்து அந்த கோழி கழிவுகளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இதனால் நாயும் செத்து போயிடும், அதை இழுக்கக்கூடிய மனிதர்களுக்கும் ஆயுசு வந்து ரொம்ப கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த சுற்றுச்சூழல் கல்வின்னு சொல்லி இந்த காலத்தில் வந்து மிக முக்கியமாக இருந்துக்கிட்டு இருக்கு. சூழல் மேம்பாடு அப்படின்றது வந்து மிக முக்கியமான ஒரு சூழலில் இப்போ உலகம் முழுவதும் விழிப்புணர்வு ஏற்பட்டு சிந்திக்கின்ற காலம் ஏற்பட்டுள்ளது. சூழலை நாம் மேம்படுத்தவில்லை என்றால் நம் சூழல் நம்மை மனிதர்களை அழித்துவிடும் என்கின்ற ஒரு செய்தி மக்கள் மத்தியில் ஆழமாக பதிந்து கொண்டிருக்கின்றது. இப்போ பார்த்திங்கன்னா சிடி ஆக்டு வந்து நம்ம இந்த பகுதியில் வந்து எடுத்தவர் மாமனிதர் முத்துராமலிங்க தேவர். அது அந்த காலத்தில் வந்து சிடி ஆக்ட் எடுக்கும்போது 1920 இந்த 3 மாவட்டத்துலேயும் கள்ளர் சீரமைப்பு துறை வந்தது. கள்ளர் சீரமைப்பு துறை வந்ததினால தான் இந்த பகுதியில் வந்து ஏகப்பட்ட மாணவர்கள் பெரியவர்கள்லாம் வந்து படித்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அதில் எங்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கவர் பாப்பாவட்டி சேர்ந்த மூக்கே தேவர். அவர் தான் கல்வி தந்தை என்று மக்களோடு அன்போடு அழைக்கக்கூடியவர். அவருடைய பேரில் தான் நாங்கள் இப்போ பிகேஎம் இளைஞர் மேம்பாட்டு அறக்கட்டளை என்று ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு திவ்ய ஆரம்பித்து இப்போ 10 ஆண்டுகளாக ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். எனக்கு முன்னால் பேசின ஐயா நமது செயலாளர் இன்னும் பேச இருக்கக்கூடிய துணைத் தலைவர் எல்லாமே சொன்னது மாதிரி இந்த பகுதியில் இருக்க இளைஞர் மேம்பாடு தனியார் இப்போ முகாமரம் நடத்தி ஒரு 700 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கோம். இந்த சூழ்நிலையில் வந்து இந்த சூழல் இந்த கம்மாய்க்கு வந்து தண்ணி வரக்கூடிய தண்ணியை பாதுகாப்பான முறையில் வச்சுக்கிறோன்னா நம்ம உணவு சாப்பிட்டோம்னா அந்த உணவு வந்து சாப்பிட்னா உணவு வயிற்றுக்கு ஏற்படக்கூடிய வயிற்றுக்கு நல்லது பண்ணக்கூடிய உணவை மட்டும் சாப்பிட்ணும். அது மாதிரி இந்த தண்ணி வந்து உள்ளே விழுகக்கூடிய நேரத்தில் கோழி கழிவுகளையும் மனித கழிவுகளையும் செத்த நாய்களையும் உள்ளே போட்டோம்னா மனித கழிவுகள் வந்து வரிசையாக உட்காந்து இது பண்ண மழைஜலம் கழித்தாங்கன்னா இந்த தண்ணி வந்து மாசுபட்டு போயிடும். மாசுபட்டு போயிடுச்சுன்னா அனைத்து நோய்கள் நீரில் பரவக்கூடிய நோய்கள் அத்தனையும் வரும். அதே மாதிரி காற்று மேம்பாடு அடையாது, காற்று மாசுபட்டு பல்வகையான நோய்கள் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எனவே இந்த கண்மாய் நான் ஏற்கனவே சென்றாண்டு பேசியது மாதிரி இது கண்மாய் அல்ல, மனிதனுடைய இங்கே உயிர் உசிலம்பட்டியில் வாழக்கூடிய அனைத்து மக்களுடைய வயிறு போன்றது. இந்த வயிறை பத்திரமாக பார்த்தா தான் நம்ம ஆயுஸ் கூட இருக்கும். அதே மாதிரி இந்த கம்மாயை பத்திரமாக பார்த்துக்கிட்டா தான் நம்ம ஆயுஸ் நம்ம நீண்ட நாள் உயிர் வாழ முடியும், எதிர்கால சந்ததியினர் நல்லா இருப்பாங்க. நமக்கு நம்ம நோயோடு இருந்தோம்னா எதிர்கால சந்ததியினர் நோய் உள்ள மனிதர்களை பிறப்பாங்க, இந்த ஒரு மனித ஜென்மமே அழிந்துவிடும். எனவே இளைஞர்கள்லாம் இதை கையில் எடுத்து இந்த கண்மாயை தன்னுடைய உயிர் மாதிரி பாதுகாத்து இந்த கண்மாயிலுடைய நீரை வந்து பெருக்கி நிலத்தடி நீர் அதல பாதாளத்துக்கு சென்று விட்டது. இதை இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா முதல் போக விவசாயத்துக்கு மேலூர் குளமங்கலம் போன்ற பகுதிகளுக்கு முதல் ஆயக்கட்டு பகுதிகளாக இருக்கின்றது. அங்கே 1000 ஏக்கர்கள் வீடுகளாக மாறிவிட்டது. இப்போ அந்த தண்ணீரெல்லாம் வீணாக சென்று கொண்டிருக்கிறது. ஏற்கனவே சென்ற ஆண்டு இந்து பேப்பரில் கணக்கெடுத்து எழுதியிருந்தாங்க முதல் பக்க செய்தியாக. அந்த மாதிரி கணக்கெடுத்து முதல் போகத்திலிருந்து பிரித்து டைவர்ஷன் பண்ணி உசிலம்பட்டிக்கு 58 கால்வாய்க்கு ஒரு 67 அடி இருக்கிறத வந்து 50 அடியிலேருந்து கொடுத்தாங்கன்னா இந்த ஜீவாதாரத்துக்கு ரொம்ப சிரமம் நீருக்காக சிரமப்படியாவுடைய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். வரக்கூடிய மக்களுக்கு வந்து இவங்களை எப்பயுமே இதயத்தில் வைத்து போற்றக்கூடிய நிலையில் இந்த மக்கள்லாம் உங்களுக்கு நன்றியோடு இருப்பார்கள். எனவே அங்கே இருக்கக்கூடிய ஆயக்கட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பகுதியை பிரித்து கணக்கெடுத்து 50 அடியிலேருந்து இங்கே தண்ணியை கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அது ஒன்றும் சிரமம் இல்லை, அவங்களுக்கு இருக்கிறத வந்து பிரித்து கொடுக்கலாம். எனவே இதுக்கு இளைஞர்கள்லாம் தன்னுடைய உரிமையாக எடுத்துக்கிட்டு ஆட்சியாளர்களும் இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த மக்களுக்கு வந்து செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கணும்னு இந்த நேரத்தை நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். இதை நாமும் பின்பற்றி நடந்தோம்னா நமது அம்மாயும் சுத்தமாகும். அடுத்து வந்து பிகேஎம் அறக்கட்டளையை சேர்ந்த துணைத் தலைவர் இங்கே வந்திருக்கிறார். அவர் வந்து கேபிள் டிவி சங்க தலைவராகவும் அவருடைய கருத்தை கேட்போம். வணக்கம். உசிலம்பட்டி பகுதி மக்களுக்கு ஒரு வேண்டுகோள், இங்கே நான் இந்த கம்மாயை சுத்தமாக வைத்துக்கிறதுக்கு பொதுமக்களுக்கும் அவசியமான ஒரு தேவை. இங்கே இருக்கிற கடைக்காரர்களும் இதை கட்டாயம் சுத்தமாக வச்சுக்கிறோன்னு, அதே போல் நம்ம அந்த முனிசிபாலிட்டியும் இந்த கோழி கழிவுகள் மற்றதெல்லாம் வந்து இந்த கம்மாக்குள்ளே கொட்டுறதை தவிர்க்கிறதுக்கு எவ்வளோ முடியுமோ முனிசிபாலிட்டி தான் நடவடிக்கை எடுக்கணும். அந்த முனிசிபாலிட்டி நடவடிக்கைக்கு நாங்களும் அதுக்கு உறுதுணையாக இருந்து செயல்பட ரெடியாக இருக்கோம். அதுபோக இப்போ வந்து இந்த தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது, இப்போ 69 அடி இருக்குது. இப்போ வந்து எந்த ஆயக்கட்டுக்கும் தண்ணி போக தேவையில்லை. இப்போ அனாவசியமாக தண்ணியை திறந்து விடாமல் இதில் இன்னும் அந்த 300 கன அடி தண்ணீரை நல்லா திறந்து விட்டாங்கன்னா போதுமான தண்ணி இன்னும் ஒரு மாதத்துக்கு வர்றது மாதிரி இருக்கும். அதனால் அரசும் நம்ம தொகுதி எம்எல்ஏவும் இதற்கு முக்கியமான நடவடிக்கை எடுத்து தண்ணி இன்னும் கூடுதலாக வருவதற்கு நடவடிக்கை வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு
நன்றியுடன் விடைபெறுகிறேன். வணக்கம். ரொம்ப நன்றிங்கய்யா. இங்கே ஒரு முக்கிய நபர் வந்திருக்கிறார். அவர் உங்களுக்கு தெரிந்தவர் தான், நமது புதிய பாரதிக்கும் அறிமுகமான நபர் தான். ஏற்கனவே நமது புதிய பாரதி ஆரம்பத்தில் வான்கோழி வளர்ப்பை பற்றி உங்களுக்கு நிறைய பயிற்சி கொடுத்துருக்கார், பேட்டி கொடுத்துருக்கிறார். தொடர்ந்து விளையாட்டு துறையில் நிறைய சாதனைகளை படைத்திருக்கிறார். அதை நான் சொல்ல வேண்டியதிலே உங்களுக்கு உசிலை பகுதி மக்கள் முழுவதும் தெரியும். இங்கே ஏன் வந்திருக்கிறார் இந்த கண்மாய் பகுதிக்கு என்று கேட்போம். அவருடைய கேட்போம். கணேசன் ஐயா, இங்கே என்ன பார்த்தீர்கள், என்ன நோக்கத்திற்காக வந்தீர்கள்? வணக்கம்ண்ணே. வணக்கம். இது அம்பத்தெட்டு கால்வா தண்ணீர் வந்து ஒரு அஞ்சு நாளாக நம்ம உசிலம்பட்டிக்கு வந்துட்டுருக்கினேன். அது எந்த அளவில் வந்திருக்கு, என்ன என் பாரி விடுறதுக்காக வந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறையா தண்ணி ஓரளவுக்கு ஃபுல்லாகிற மாதிரி, இது ஃபுல்லானாத்தே அடுத்தடுத்து இருக்க கம்மாய்களுக்கு போகிறதுக்கு, தண்ணீர் போகிறதுக்கு வழிவகை உள்ளவங்களுக்கும் சங்க நிர்வாகிகளுக்கும் நான் இந்த இடத்துல நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. யாராலையும் செய்ய முடியாததாக இந்த நேரம் வந்து கடவுளோட அனுகிரகத்துலேயும் மழை நல்லா பெஞ்சு நிறையா தண்ணி வருது. இந்த டயத்தில் விட்டு கொடுக்காமல் எல்லா கம்மாயி நம்புகிற மாதிரி வழிவகை செஞ்சு விடுங்க. எவ்வளவோ கஷ்டம் அங்கே பார்த்தீங்க, என்னென்னமோ செஞ்சு பார்த்து ஒரு வழியாக கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க. சங்க நிர்வாகிகள் எல்லோரும், இளைஞர்கள் எல்லாருக்குமே நான் இந்த இடத்துல நன்றி சொல்கிறேன். இதை விட்டு கொடுக்காமல் இந்த வருஷமே எல்லா கம்மாயி நம்புகிற மாதிரி நீங்கள் ஒரு வழிவகை செஞ்சீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்னும் நிறையா நன்மைகள் நம்ம உசிலம்பட்டிக்கு கிடைக்க போகுது, கிடைக்கணும் கடவுளை வேண்டிக்கிறேன் சார். கோரிக்கை வைத்தீர்கள், அரசு அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்கிறார்கள்? இந்த தடவை கண்டிப்பாக பண்ணித்தரம் சொல்லியிருக்காங்க. ஆனால் மற்ற கம்மாய்களை எல்லாம் சரி பண்ணிட்டு தாப்பா செய்ய முடியுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்கண்ணே. கண்டிப்பாக போகலன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்காங்க சார். கடந்த முறை உடைப்பின் போது நாங்கள் பார்த்தோம், டீ புதூரில் போய் நீங்கள் தன்னார்வலர்களாக போய் சென்று அவர்களுடன் பணிபுரிந்தீர்கள், அவர்கள் டீலாம் வாங்கி கொடுத்தீங்க. அதுபோல் இந்த கடந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அசுமா நதியில் வந்து அந்த வரத்தோடைகளை சரி பண்ணி தண்ணி விடுறதா பார்த்தீங்க. இந்த மாதிரி எண்ணற்ற இளைஞர்களை இது ஈடுபடுத்துவீங்களா? கண்டிப்பாண்ணே. ஏன்னா நம்ம ஊருக்கு நம்ம மக்களுக்கு நம்ம செய்யாமல் யார் செய்ய போகிறோம்? அதனால் எல்லா இளைஞரும் அவங்கவுங்க ஊரில் இருக்க ஓட அந்த ஆற்று வர எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சோம்னா, ஏதோ திடீர்னு ஒரு மழை வந்தாலும் இது ஒன்றாலும் எங்கள் கம்மா ரெண்டு தடவை அரை கம்மா வந்துச்சுன்னா இந்த தடவை நாங்கள் சுத்தம் பண்ணி வைக்கவும். அதே மாதிரி எல்லா ஊர்லேயும் இருக்க இளைஞர்களும் விழிப்புணர்வோடு இருந்து, நீர் தான் இந்த உலகத்துலேயே ரொம்ப முக்கியம், நீர் காற்று மண், இது இல்லைன்னா நம்ம வாழவே முடியாது. இது முடிஞ்ச வரைக்கும் பாதுகாக்கிற டைம் இது, பாதுகாக்கணும். வான்கோழியை பற்றி நீங்கள் பேட்டி கொடுக்கும்போது அது உலக ரீச் ஆச்சு, நம்ம பகுதியிலையும் இப்படி செய்கிறாங்களான்னு இளைஞர்கள்லாம் ஆர்வமாக கேட்டாங்க. இப்போ எதுவும் திட்டம் வச்சுருக்கீங்களா இப்போ இளைஞர்களுக்காகவும், இல்லை வான்கோழி சம்மந்தமாக ஏதாவது திட்டம் வச்சுருக்கீங்களா? இருக்குண்ணே. இப்போ இந்த கொரோனானால் வந்து ரேட்டெல்லாம் கொஞ்சம் நிறையா முன்னப்பின் இருக்குது. அதனால் மக்களுக்கு வந்து இப்போ விற்கும்போது லாஸ் ஆகிடக்கூடாதுன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். குறையிறதுக்காக வாய்ப்பு இருக்குது. கூடனான ஒரு மாதத்தில் மறுபடியும் கொஞ்சம் இறக்கிட்டு உங்கள்கிட்ட வந்து பேடி கொடுக்குறேன். நம்ம எல்லோருக்கும் கொடுக்கலாம்ண்ணே. மற்ற இளைஞர்களுக்கு நீங்கள் முன்மாதிரியாக நடப்பீங்களா? கண்டிப்பாக. நிறையா பேர் என்கிட்ட இருக்குது, நிறையா பேர் குஞ்செல்லாம் கேட்டிருக்காங்க, ஆர்டர் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக பெரிய அளவில் பண்ணலாம்ண்ணே. கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி கணேசா. அதே போல் இரண்டு இளம் பையன்கள், இளம் வாலிப பையன்கள் வந்து பள்ளிக்கூடம் போகும்போது இந்த பக்கமாக வந்து ஆர்வம் பண்ணிகிட்டு இருக்காங்க. தம்பிகளை எந்த பகுதியை சேர்ந்தவங்க, இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? சார், நாங்கள் வந்து மாமரத்துப்பட்டி அண்ணனார் காலனியை சேர்ந்தவங்க பையன். இங்கே வந்து நம்ம ஊரில் வந்து நிறையா வந்து ரொம்ப மழை கழிக்கிறாங்க. இங்கனக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாய் கழிவு, ஆடு மாடு புறமே கழிக்கிறாங்க. இந்த மாதிரி செய்யாமல் இருந்தீங்கன்னா நாங்கள் வந்து இங்கே பக்கத்தில் இருந்தாருக்கு வீடு உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப தொற்று வந்து உருவாகுது. இப்போ பார்த்தீங்கன்னா கொரோனா காலம் வந்து உருவாயிருச்சு. இந்த கொரோனா காலத்தை வந்து எப்படியாச்சும் நம்ம சரி செய்யணும்னா, பல்வேறு ஊர்லலாம் பாருங்கள் கொரோனா எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது புறமே இப்போ குறைஞ்சிட்டே வருது. இப்போ உசிலம்பட்டியில் மட்டும்தான் கொரோனா வந்து அதிகமாக உற்பத்தி ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதை வந்து நம்மளாக தான் சார் குறைக்கணும். குறைக்கணும்னா இப்போ இந்த மாதிரி செஞ்சோம்னா எப்படி சார் குறைக்க முடியும்? அதாவது கொரோனாவிலேருந்து பாதித்தாலும் பரவாயில்லை, இந்த மாதிரி நோய் வருகிற பயம் வந்துருச்சு உங்களுக்கு இப்போ, இதனால் அசத்தினால நிறைய நோய் வர பரவுகிற அபாயம் இருக்குன்னு இப்போ சொல்கிறேன். ஆமாம் சார். அது போக இப்போ புதுசாக வர தொற்று நோய் வந்து நாய் மூலியமாகவும் வருது, பறவை மூலியமாகவும் வருது. இதை வந்து எப்படி பார்க்கணும்? இப்படி நாய் இது அப்புறம் கொட்டக்கூடாது சார். அதே எனக்கு மழை கழிக்கக்கூடாது சார். பொது கழிப்பாறை வந்து உருவாக்கி கொடுக்கணும் சார் எங்களுக்கு. இப்போ தண்ணி வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே எனக்கு இன்னும் ஒரு வாரம் தண்ணி வந்துச்சுன்னா இன்னும் சரியாயிடும் சார்.
தம்பி ரொம்ப நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்கேன். பறவை காய்ச்சல்லாம் வந்து பறந்து வர்ற பறவைகளுக்கே வருது. இங்கே பறவை கழிவுகள்லாம் பூரா ரொம்ப அசுத்தமாக்கி இங்கே போடுறாங்க, நாய்க்கு நாய் அடித்து போடுறாங்க. ஏன்னா குடியிருப்பு பக்கத்துலேயே இருக்காங்க பையங்க, படித்த பையங்க ரொம்ப சிந்தனையானால் ரொம்ப அச்சப்படுறாங்க. தம்பி நீங்கள் என்ன இங்கே எங்கே குடியிருக்கீங்க, உங்கள் கருத்துக்கள் என்ன? நாங்கள் இங்கே தான் சார் குடியிருக்கோம். நாங்கள் தண்ணி வரதுனால சார், இதே சோறு இல்லாமல் கூட இருந்துக்கலாம் சார், தண்ணி இல்லாமல் சார் எப்படி சார் இருக்க முடியும்? அதனால் கொஞ்சம் சுத்தம் பண்ணி விட்டால் கொஞ்சம் தண்ணி என்ன கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார், பூமிக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார். அதாவது தம்பி வந்து நாங்கள் இதை குடிநீராக பயன்படுத்துகிறோம், சுத்தமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஆமாங்க சார். ரொம்ப நல்ல கருத்துக்களை சொல்கிறாங்க தம்பியை, ரொம்ப நன்றி தம்பிகளா. நேர்களே, நமது உசிரை கண்மாயில் நீர் வருவதை பார்க்க பல்வேறு இயக்கங்களும் பெரியவர்களும் இங்கு வந்து பார்த்தார்கள், தங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணினார்கள். அனைவரு கருத்தும் ஒன்றே தான் இருந்தது. நாமல் கஷ்டப்பட்டு உருவாக்கிய இந்த கண்மாய் மிக அழகிய கண்மாய், உசிலையின் உயிர் நாடி. இந்த கண்மாயில் நீர் வரத்து காலியாகி அனைத்து வரத்தும் தடை செய்யப்பட்ட நேரத்தில் 58 கிராம பாசனத்தின் நீர் வந்து குடிநீர் ஆதாரத்திற்கு வந்து ஜீவாதாரமாக வந்து கொண்டிருக்கிறது. அதை அசுத்தமாக்கும் விதமாக இங்கு மனித கழிவுகளும் கோழி கழிவுகளும் நாய்களும் போடுகிறார்கள். 2-3 முறை சுத்தம் கண்மாயை தூர்வாரியும் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அவர்கள் மனது என்ன பாடுபடும் என்று பாருங்கள். அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்கிறார்கள், ஆனால் மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லாமல் தொடர்ந்து அந்த வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பன்னி குடிசை போடுவது இதெல்லாம் பார்க்க வேண்டாமா? எங்கேயோ ஒரு பறவை பறந்து போகிறது, அந்த பறவை காய்ச்சல் வரும் என்று ஒரு இளைஞன் கூறுகிறான். நமக்கு நெஞ்சு வலிக்கிறது. இங்கு 1000-கணக்கான கோழி கழிவுகள் பார்த்தீங்கன்னா புழுக்களாலும் வாடையடி. இந்த இடத்துல நாங்கள் பேட்டி எடுக்க முடியல, பெரியவங்களாம் கஷ்டப்பட்டு தள்ளி போயிட்டாங்க. அவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை இருக்கிறது இங்கே. இந்த உசிலம்பட்டியின் நாகரிகம் இன்னும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது, ஆனால் இதில் போதுமான விழிப்புணர்வு ஏற்படவில்லை. மக்களும் ஒத்துழைக்க வேண்டும். பிராய்லர் கோழி கடைக்காரர்கள் வந்து முன் வந்து அதற்கும் சங்கம் ஒன்று இருக்கிறது, அவர்களெல்லாம் ஒன்று வந்து ஓரளவுக்கு லாபம் பார்க்கிறார்கள் தானே. அனைவரும் ஒன்று சேர்ந்து நகராட்சியுடன் பேசி அந்த கோழி கழிவுகளை எங்கேயாவது தூரத்தில் அப்புறப்படுத்தி அதை இல்லை மக்கும் உரமாக மாற்றி ஏதாவது ஒரு வழியான காண்பிக்க வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் வந்து அரசிடம் சொல்லி சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டியது வரும். ஆனால் அப்படி செய்தால் எல்லோருக்கும் கஷ்டம்தான். ஆனால் நோய் வரவினால் நம் ஊர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த காய்ச்சல் வருது இந்த காய்ச்சல் வருதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே கஷ்டப்பட்டு ஒவ்வொருடம் பொழப்பே நாரி போச்சு. அடுத்து வந்து பறவை காய்ச்சல் வருது இதில் நாமளும் வந்து நோயை தேடிக்கிட்டோம்னா அப்புறம் பொழப்பு அந்து போயிடும். அதனால் தயவுசெய்து இந்த மாதிரி கோழி கழிவுகள் இதெல்லாம் போடாதீங்க. நாய்களை செத்து போச்சுன்னா நகராட்சியை சொல்லுங்கள், அசுத்தப்படுத்தாதீர்கள், திறந்த வழி பங்களிக்காதீர்கள். ஏன்னா இப்போ ஒரு பையன் சொன்னார் இல்லைங்களா, இது நாங்கள் பக்கத்தில் அண்ணா நகரில் குடியிருக்கோம், நாங்கள் குடிநீர் ஆதாரத்துக்கு இதை தான் பயன்படுத்துகிறோம், சில நேரங்கள் குளிக்கக்கூட செய்கிறோம், எங்கள் வீட்டில் தண்ணி இல்லைண்டா. அப்படிப்பட்ட கண்மாயில் ரொம்ப சின்ன பையன் கூட எவ்வளோ விழிப்பாயிட்டாங்க பாருங்க. நம்ம கண்மாய் நம்மளை கண்மாயை நாம் அசுத்தப்படுத்துக்கு நமக்கு மனசாட்சி ஊர்த்தவில்லையா? எனவே தயவுசெய்து இந்த கண்மாயை நம்ம இடத்த நம்ம எப்படி சுத்தம் பண்ண நினைக்கிறோமோ அதுபோல் இந்த கண்மாய் முழுவதும் சுத்தப்படுத்துவது ஒவ்வொருடைய பங்கு ஆகும். எனவே புதிய பாரதி தொலைக்காட்சியும் உங்களை வேண்டுகோளாக வைக்கிறது, தயவுசெய்து கோழி கழிவை நகராட்சியில் கொட்டுங்கள், அதே மாதிரி திறந்த வெளியில் மலங்கழிக்காதீர்கள், ஒரு பொது கக்கூசை பயன்படுத்துங்கள் அல்லது சொந்த கக்கூசை பயன்படுத்துங்கள், அதுக்கான வழிவகைகள் இருக்கிறது. அதை தொடர்ந்து அதை செய்து நமது உசிலை கண்மாயை அழகுபடுத்துவோம், ஒன்றுபடுவோம், நன்மை அடைவோம். வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.